நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் கிளிக் சீபன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் ராமபுரத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவரது தான் திருமங்கை வயது முப்பத்தி மூணு இவர்களுக்கு திருமணமாகி ஐந்து மாதம் ஆகிறது இந்நிலையில் தான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அருகே உள்ள அமராவதி ஆற்றங்கரையில் திருமங்கை கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் உடலை கைப்பற்றிய போலீசார் கொலை குறித்து தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டனர் அவர்கள் திருமங்கைக்கு வந்த செல்போன் அழைப்பு குறித்தும் விசாரித்தனர் அப்போது கொலையாளி குறித்தும் துப்பு தொடங்கியது சேலம் அம்மாப்பேட்டை செங்குன்றம் தெருவைச் சேர்ந்த தங்கராஜின் மகனான தனபால் வயது இருபத்தி நாலு என்பவர்தான் திருமங்கையை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அவர் அளித்த வாக்குமூலம் என்னவென்றால் நான் நாமக்கல் பஸ் நிலையம் அருகே அறை எடுத்து தங்கி ஜேசிபி எந்திரம் ஓட்டி வந்தேன் திருமங்கை பஸ் நிலையம் பகுதியில் தள்ளுவண்டியில் டிஃபன் கடை நடத்தி வந்தார் நான் அவரது கடைக்கு சாப்பிட செல்வேன் அப்போது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது திருமங்கை அடிக்கடி எனது அறைக்கு மறுவார் அப்போது இருவரும் உல்லாசமாக இருப்போம் நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் ஆனால் வயதை காரணம் காட்டி அவர் என்னை திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் இந்நிலையில்தான் திருமங்கை ரமேஷை திருமணம் செய்து கொண்டார் அதன் பின்னரும் எங்கள் இருவருக்குள்ளான கள்ள தொடர்பு நீடித்தது மேலும் ஒருவரிடமும் திருமங்கை பேசியது எனக்கு தெரிய வந்தது இதனால் ஆத்திரத்தில் இருந்தேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமங்கைக்கு போன் செய்து எனது அறைக்கு வருமாறும் அழைத்தேன் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்தார் அறையில் இருவரும் உல்லாசம் அனுப்பித்தோம் அப்போது மேலும் ஒருவரிடம் பேசுவது குறித்து திருமங்கையிடம் கேட்டேன் இதில் தகராறு உருவானது ஆத்திரமடைந்த நான் திருமங்கை கழுத்தில் ஓங்கி மிதித்தேன் அதில் அவர் மூச்சு தின்னது இணைந்தார் பின்னர் திருமங்கையை இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நண்பர் ஒருவரை பார்க்கச் சென்றேன் அவர் வேன் வைத்து உள்ளார் அவரிடம் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஆமணிவனை எடுத்து வந்தேன் அதில் திருமங்கை உடலை தூக்கி போட்டேன் அதனை எங்கு வீசுவது என்று யோசித்தேன் அப்போதுதான் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அமராவதி ஆற்றங்கரை பகுதிக்கு நான் ஏற்கனவே வந்து ஜேசிபி எந்திரம் ஓட்டியது ஞாபகத்துக்கு வந்தது அதன்படி திருமங்கை உடலை அங்கு கொண்டு வீசிவிட்டு சென்றேன் இவ்வாறு அவர் போலீசில் கூறியுள்ளார் இந்த கொலையில் மேலும் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்